ஹலோ மேடம், விஜயலட்சுமி மேடம், கோயம்புத்தூர். நான் பிவிஹெச் குரூப்பில் இருக்கிறேன். என்னோடய இதையும் சொல்லட்டேன். நான் வந்து இந்த கேன்சர்னு ஆரம்ப நிலைன்னு சொன்னாங்க. அப்போ ஸ்ரீநிதி மேடத்துக்கிட்ட தான் கேட்டு அவங்க இவங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க, விஜயா மேடத்துக்கிட்ட. அப்போ ஹீலிங் பாண்ட் கொடுத்தாங்க. அதை வந்து நான் பண்ண இப்போ எனக்கு வலிகள் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி சிவா சாரை பார்த்து மீட் பண்ணலாம்னு வந்திருக்கேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நேற்று ஈரோட்டிலேருந்து வரேங்க. நாங்கள் சார் வந்திருக்கிறாரு திருப்பூருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. என் பையன் வந்து ஸ்லோ லேர்னர். அவனுக்கு இருக்கிற விஷயம் வந்து கவனிச்சுக்கிறது. அந்த விஷயத்துக்காக நான் வந்து பிராண வயலட் ஃபீலிங்குள்ளே வந்தேன். நான் அந்த குழந்தைக்கு ஏதாவது நம்மளால் நல்லது செய்ய முடியுமான்னு அப்படி பார்க்கும்போது ஃபேமிலிலேயும் இஷ்யூ இருக்குது. பொண்ணுக்கு கல்யாணம் ஆக 31 இயர்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சிருக்கு. அதெல்லாம் நான் பிராண வயலட் ஃபீலிங் மூலிமா எப்படி வந்து செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், டென்ஷன் ஆகாத ஒரு நல்ல இடத்துக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தந்தேன். என் பையனை இன்றைக்கி எம்எஸ்டபிள்யூ அவன் டிகிரி வாங்குகிற அளவுக்கு அவனை வந்து நாங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம். நாங்கள் இந்த ஹீலிங் மெத்தடில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஃபேமிலி இஷ்யூஸும் சார்ட் அவுட் ஆகி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் நான் சார்கிட்டேயே நான் வந்தேன். இன்றைக்கி சாரை பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். என் ஃபேமிலிக்காகவும் என் பையனுக்காகவும் நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா நான் திருப்பூருக்கே வந்தேன். என் பேர் சிவகுமாருங்க, திருப்பூர்லேருந்து வரேன். நான் நிறையா மணி ப்ராப்ளம் பேங்க் அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அஃபர்மேஷன் அதெல்லாம் வரும் வந்து வரும்போது கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அது நல்ல மன நிறைவாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணாங்க. அதிலிருந்து அதுக்கப்புறமா நான் அப்படியே ஜாயின் பண்ணேன். இப்போது நல்லாயிருக்கா? அவளுக்கு ஹேர் ஃபால் இருந்தது. அப்போ அந்த ஹேர் ஃபாலுக்காகவும் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். அதை பற்றி படிக்கும்போது அவளுக்கு அந்த ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. பேர் சத்யா, அவினாஷி. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த வாண்ட் யூஸ் ஆகுது. சின்ன குழந்தைங்களாமே ஹீல் பண்ணால் அவங்க ஹேர் ஃபாலில் இருந்தது அதெல்லாமே சரியாயிடுச்சு. வயிறு வலிக்கு அவங்கவுங்களே எல்லாம் ஹீல் பண்ணிக்கிறாங்க. பெரியவங்க கூட அவங்கக்கிட்ட அந்த அஃபர்மேஷன் படிக்க தெரியாது பரவாயில்ல, இது படித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மாடி படியே நடக்கவே முடியாது. இந்த வாண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாடிப்படியெலாம் ஏறிக்கிறாங்க, 2 மாடி ஏறுறாங்க. நல்லா தூக்கம் வருது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லோருமே ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. சிவா சார்க்கு தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மாடல் லண்டனில் இருக்கிறப்போ அவங்க வந்து தனியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 4 வயசு. இப்போ வந்து ரொம்ப வயிற்று வலி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிவிஹெச் நாங்கள் வந்து முடிச்சா வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி அதை படிச்சுட்டே இருந்தோம். ஆனால் நைட்டு 12 மணிக்கு 4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. அந்த குழந்தை கூட வந்து தேங்க்யூ, தேங்க்யூன்னு அவ்வளோ இதாக சொல்கிறேன். இப்போ வந்து அந்த குழந்தைய கூட வந்து பிஹெச் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு 7 வருஷமாகவே நாங்கள் எல்லாருமே 2017 நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். இதே மாதிரி மற்றவங்களுக்கு எதாவதுனாலும் இது வந்து நாங்கள் சொல்லுவோம். அவங்க வந்து கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு நாங்களே வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. நானூர்லேருந்து வரேன். வயசு என்ன? வயசு 12. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் ஹீல் பண்ணிக்குவேன். சக்தி கூட எவ்வளோ சக்தி வேணுமோ அவ்வளோ சக்தி கொடுத்து என் உடம்புல இருக்கிற வலியெல்லாம் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நான் ஹீல் பண்ணுவேன். என்னென்ன இதெல்லாம் ஹீல் பண்ணு? வலியெல்லாம் கை வலி, கால் வலி, தலைவலி, கை வலி, கால் வலி, வயிற்று வலி, இதெல்லாம் ஹீல் பண்ணுவேன். டக்குன்னு ரெடி ஆயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ரெடி ஆயிரும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. பேர் உமா, திருப்பூரில் இருக்கேன். நான் ஹீலிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதுக்கு நான் ஹீல் பண்ணி எனக்கு இப்போ நார்மலாக இருக்குது. என் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா பேன்கைடிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கும் ஹீல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை, இப்போ நார்மலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு அடிக்கிற வயிறு வலியும் வந்தது இருக்கும், அதுக்கும் ஹீல் பண்ணிடுறேன். இப்போது எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்காங்க. அதான் சொல்லுமா? ஆமாம், பயம் அதிகமாக இருக்கும். அந்த பயத்துக்காக அந்த தாட் ஃபார்முக்கு எல்லாத்துக்குமே ஃபீலிங் பண்ணிச்சு. எரித்து பொசுக்கி சாம்பிளாக்கி அது எல்லாமே சொல்லி பண்ணி இப்போது அந்த பயம் எதுவுமே இல்லை. எனக்கு பேர் கால்வழி, பேர் பேர் அனிதா தாசவளையம். நான் கால்வழின்னு வந்தேங்க. இது
படிச்சுங்காட்டி எனக்கு குணமாயிடுச்சு. நல்லாயிருக்கு, வந்ததுலேருந்து இப்போ எப்பவுமே சொன்னதுலேருந்து படிச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு நல்லா பிடிச்சது நல்லா இருக்குது. ஃபேமிலி ஹீல் பண்ணுறீங்களா? ஃபேமிலியில் ஹீல் பண்ணுறீங்களா மற்றவங்க? ஃபேமிலி நான் எல்லாத்துக்கும் ஹீல் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அக்காளுக்கு, என் பிள்ளைக்கு, என் பையனுக்கு, எங்கள் வீட்டுக்காரு, மாமியை கொடுங்க எல்லாத்துக்கும் ஹீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கிறேன். என் பேர் மஞ்சுங்க. நான் வந்து திருப்பூரில் இருக்கேன். 2 இயர்ஸாக வந்து பிவிஹெச் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிவிஹெச் வந்து ஃபஸ்ட்டு வர்றப்போ எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு. அது வந்து 10 இயர்ஸாக எனக்கு இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து 4 ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா, எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் எனக்கு டேப்லெட் தான் கொடுத்தாங்க. அப்புறம் பிவிஹெச் வந்ததுக்கப்புறமா சாரோட அஃபர்மேஷன்லாம் படித்ததுக்கப்புறம் ஹீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் ஹீல் பண்ணதுமே எனக்கு குறைஞ்சது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. வெஜினல் இனிமா எடுத்தேன். அப்புறம் ஹீல் பண்ண பண்ண எனக்கு வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தலைவலி, தலைவலி வந்து அடிக்கடி தலைவலி வந்துடும். இப்போ வந்து பிவிஹெச் வந்ததுக்கப்புறம் அந்த தலைவலி சுத்தமாகவே இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறமா கார் அலர்ஜி. காரில் உட்காரும்போது எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் உட்கார முடியும். அதுக்கு மேலே இருந்தால் மயக்கம் வந்துடும், ஒரு மாதிரி தலைவலி, வாமிட்டு அந்த மாதிரிலாம் வரும். ஊட்டி கிளாஸில் சாரோட கிளாஸில் டைரக்ட் ஹீலிங் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு கார் அலர்ஜியே இப்போ கிடையாது. பர்ஃப்யூம் அலர்ஜி, கார் அலர்ஜி இப்போ எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிவிஹெச், தேங்க்யூ சிவா சார், தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் பிவிஹெச் வந்து 5 வருஷம் ஆச்சு. நாங்களாம் என் ஃபேமிலியோடு ஹீல் பண்ணிக்குவோம். நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார். தொழில் செய்கிறேன். பேர் ராஜாமணி. நெசவத்தோடு செய்கிறேன். ஊர்? ஊர் கிச்சகத்தியூர். எங்கள் மாப்பிள்ளை சொன்னாங்க, இந்த மாதிரி ஹீலிங் பண்ணால் இந்த இடுப்பு வலி, முகத்து வலி, தலைவலி எல்லாம் சரியாகும் அப்படின்னு மாப்பிள்ளை சொன்னார். அப்புறம் அதனால் அப்புறம் அதை பார்த்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நல்லா நல்லா இருக்கு.